கர்த்தரை துதியுங்கள் அவர் நல்லவர் அவர் கருபை என்றும் உள்ளது கர்த்தருடைய வல்லமையான செய்கைகளை சொல்லி அவருடைய துதியை எல்லாம் பிரஸ்தாபடுத்தத்தக்கவன் யார் கர்த்தருக்கு ஆராதனை செய்யும் ஜனங்களும் ராஜ்யங்களும் ஏகமாய் கூடிக்கொள்கையில் சியோனில் கர்த்தருடைய நாமத்தையும் எருசுலேமில் அவருடைய துதியையும் பிரஸ்தாபப்படுத்துவார்கள் ஜபம் செய்வமாக கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டு ஆண்டவர் எங்களுக்கு இவ்வாக தந்த இந்த புதிய நாளுக்காக நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் இந்த பரிசுத்த நாளிலும் ஆண்டவரை மகிமைப்படுத்துவதற்கு நீர் எங்களுக்கு அருள் தந்திருக்கிறேன் சென்று போன நாட்கள் முழுமையிலும் உம்முடைய தூய வழிநடத்தலை எங்களுக்கு தந்து வாழ்வின் பல்வேறு வித சூழ்நிலைகளிலும் உம்முடைய மகத்துவங்களை நாங்கள் பெற்றுக்கொண்டவர்களாக வாழ்வதற்கு எங்களுக்கு அருள் புரிந்திருக்கிறீர் உம்மை போற்றுகின்றோம் இந்த பரிசுத்த நாளிலும் நாங்கள் ஒருமனப்பட்டு உம்மை தொழுதிடுவதற்கு ஆண்டுபுரங்களுக்கு தந்த இந்த நல்ல வாய்ப்பை நினைத்து ஆண்டுமுறையே நாங்கள் உம்மை போற்றுகின்றோம் இல்லங்களில் அமர்ந்தவர்களமாகவே காணொளியின் வழியாக ஆண்டுபுறை மகிமைப்படுத்தி உம்மை தொழுது கொள்கின்ற ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதியும் குடும்பங்களை ஆண்டவர் ஆசீர்வதி தருளும் நன்மையான ஈவுகளை உம்மிடமிருந்து உடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவர் அருள் தருவீராக வாழ்விலே பல சோதனைகளும் துன்பங்களும் துயரங்களும் ஒவ்வொரு மக்களையும் ஆள்கொண்டிருக்கின்ற இந்த நேரத்திலே உலக அனைத்திலும் ஆண்டவரே பலவிதமான சோதனைகள் சூழ்ந்திருக்கின்ற இந்த நாட்களிலே கடவுளுடைய இறக்கத்தினால் எங்களை நிரப்புவீராக தேசமே பயப்படாதே மகிழ்ந்து கழிவுறு என்று சொல்லி ஆண்டுபுரங்களுக்கு உம்முடைய ஆறுதலான வார்த்தையின் வழியாக எங்களை ஆற்றல் படுத்துகிறீர் தேற்றுகின்றீர் உம்மை போற்றுகின்றோம் உம்முடைய வழிகாட்டுதலை பெற்றுக்கொண்டவர்களாக நாங்கள் தொடர்ந்து நம்பிக்கைகளை நுழைத்து நின்று வாழ்வதற்கு ஆண்டவர் கிருபை செய்யும் என் தொழுகையை பொறுப்பேற்று கொள்ளும் இந்த தெய்வீக பிரசன்னத்தினால் ஆண்டு புறங்களை நிரப்பி எங்களையும் குடும்பங்களையும் ஆண்டுவர் தாமே ஆசீர்வதி வேண்டுமாறு இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே வேண்டுகின்றோம் தந்தையே ஆமேன் பிதாவாகிய தேவனாலும் கத்ரா இயேசு கிறிஸ்துவனாலும் கிருபையும் சமாதானமும் நம்மளே பெருகுவதாக இந்த பரிசுத்த நாளின் காலை தொழுகையிலே இளங்களில் அமர்ந்த வண்ணமாக பங்கேற்கின்றதான உங்கள் அனைவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமிழ நாமத்தினாலே அன்போடு வாழ்த்தி வரவேற்றுக் கொள்ளுகின்றேன் ஆண்டவர் நம்மை அவருடைய அன்புக்குள்ளாக தொடர்ந்து வழிநடத்தி அவருடைய ஆசீர்வாதங்களினாலே நிரப்பியிருள்வாராக நாம் ஆண்டவரின் திருப்பேருக்கு மாற்றுமையாகவும் இந்த தொழுகையின் ஆசீர்வாதமாகவும் சேர்ந்து ஞான பாடல்களில் முன்னூற்றி ஐம்பதாவது பாடலை பாடுவோம் ஞான பாடல் முன்னூற்றி ஐம்பது பூர்வீகத்தில் மெய் பக்தரை தெரிந்து கொண்ட தேவரேர் இவ்வேளை ஒன்றன் தாசன் அன்பாக ஆசீர்வதிப்பேன் சங்கீதத்தின் முதல் ஆறு வசனங்களையும் சேர்ந்து படிப்போமாக சங்கீதம் பதினெட்டு ஒன்று முதல் ஆறு முடியேன் என் பலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுவேன் கர்த்தர் என் கண்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் என் தேவனும் நான் நம்பியிருக்கிற என் துருகமும் என் கேடகமும் என் இரட்சன்யக் கும்பும் என் உயர்ந்த அடைக்கலமாயிருக்கிறார் துதிக்கி பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன் அதனால் என் சத்திர்களுக்கு நீங்களாக்கி ரட்சிக்கப்படுவேன் மரணக்கட்டுகள் என்னை சுற்றி கொண்டது துர்ச்சன பிரவாகம் என்னை பயப்படுத்தினது பாதாளக்கட்டுகள் கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்டது மரணக்கண்ணிகள் என்மேல் விழுந்தது எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன் தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார் എൻ കൂപ്പിടുതൽ അവ സന്നദ്ധയിൽ പോയി അവർ സബികളിൽ ഏറു வனே உமது கிருபையின்படி எனக்கு இறங்கும் உமது மிகுந்த இறக்கங்களின்படி என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும் என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி என் பாவமர என்னை சுத்திகரியும் என் பாவங்களை பாராதபடிக்கு நீருமது முகத்தை மறைத்து என் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கி இரளும் ஜெபிப்புமாக சமூகத்திலே ஆண்டவரை தூய உள்ளத்தோடு தொழுதிடுவதற்காக அமர்ந்திருக்கிற நாம் நம்முடைய வாழ்வின் குறைவுகளை ஆண்டவருடைய சமூகத்திலே மனத்தாழ்மையோடு அறிக்கை செய்வோமாக சங்கீதக்காரன் பாவத்து விழுந்தபோது தெய்வனே சுத்த இருதயத்தை என்னில் சிருஷ்டியும் என்று சொல்லுகின்றேன் என் பாவம் எப்போதும் எனக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிறது என்று சொல்லி தன் பாவத்தை உணர்ந்தவராக ஆண்டவரிடத்தில் முழுமையாக தன்னை ஒப்புக் கொடுக்கிறான் ஆண்டவருண்டை திரும்பி வருகின்ற மக்களுக்கு தம்முடைய இரக்கத்தை விளங்கச் செய்கிறவர் ஆண்டவர் உங்கள் வழிகளை விட்டு திரும்பி வாருங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் உங்கள் வாழ்க்கை ஆண்டவருக்குள்ளாக சீர்பரட்டும் என்று சொல்லி ஆண்டவர் அழைக்கிறார் ஆண்டவருடைய அழைப்பிலே நாம் கடந்து வருகின்ற போது அவருடைய நிச்சயமான இரக்கங்களை நம்மில் பண்ணி புது வாழ்வை அவர் நமக்கு தருவதற்கு வல்லமையுள்ள ஆண்டவராக இருக்கிறான் ஆண்டவருக்குள்ளாக வாழும் மனிதன் புது படைப்பாய் இருக்கிறான் என்று திருமறை சொல்லுகிறது நாம் புதியவர்களாக புது படைப்புகளாக வாழ்வதற்கென்று ஆண்டவரால் அழைக்கப்பட்ட மக்கள் ஒருவேளை நாம் அந்த நிலையிலிருந்து விலகிச் சென்றிருக்கின்றோமா தாழ்மையோடு நம்மை ஆண்டவரிடத்தில் அர்ப்பணம் செய்வோம் நம்முடைய குறைவுகளை ஆண்டவருக்கு எதிரான காரியங்களை நாம் அவரிடத்தில் அறிக்கை செய்வோம் உண்மையற்ற நம்முடைய வாழ்வு நிலைகள் ஆண்டவருக்கு பிரியமில்லாத நம்முடைய வாழ்வின் தன்மைகள் நம்முடைய வாழ்விலே நாம் கடவுள் விரும்பாத பாதையை தெரிந்து கொண்டு வாழ்கின்ற வாழ்க்கை முறைகள் அவருக்கென்று நாம் கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை நாம் கொடுக்காதபடிக்கு இந்த உலக ஓட்டத்திலே ஓடின நம்முடைய வாழ்வின் நிலைகள் நம்மை தூயவர்களாக காட்டி பிறரை குறை குறி தருகின்ற நம்முடைய வாழ்வின் சிந்தனைகள் நம்முடைய வாழ்வில் இருக்கின்ற தாழ்மையற்ற நிலை கோபம் எரிச்சல் பொறாமை பிறர் மீது அவதூறாக பேசுகின்ற நிலைகள் நம்முடைய வாழ்விலே அவருக்கு பிரியமில்லாத ஆண்டவருக்கு பிரியமில்லாத சிந்தனைகளை மனக்கண்களுக்கு முன்னதாக கொண்டு வந்து இந்த நேரத்திலும் ஆண்டவரிடத்தில் நாம் தாழ்மையோடு மனம் வருந்தி அறிக்கை செய்வோமாகு அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் நாம் பிடரியை கடினப்படுத்துகின்ற மக்களாக அல்ல உண்மையுள்ள மக்களாக சீர்பொருந்தி அவருடைய பாதையை தெரிந்து கொள்வதற்கு என்றென்றும் அவருடைய பாதையிலே நாம் வாழ்வதற்கு நம்மை அர்ப்பணிக்கின்ற மக்களாக இந்த நேரத்திலும் நம்மை ஆண்டு வருடத்திலே ஒப்பு கொடுப்போமாக அனைத்து ஆற்றலும் மிகுந்த இரக்கம் நிறைந்த ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியை நமக்கு கட்டளையிட்டருளி வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது தூய ஆவியரின் தேற்றறுதலையும் நமக்கு தந்தருள்வாராக ஆமேன் ஆண்டவரிடமிருந்து பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றிருக்கிறோம் என்ற உறுதியோடு அவர் செய்திருக்கிற நன்மைகளுக்காக நன்றி செலுத்துவோம் ஆண்டவர் நம்முடைய வாழ்வோடு இருக்கிறார் நம்மை கரம் பிடித்து வழிநடத்துகின்றார் சங்கீதக்காரன் சொல்லுகின்றான் அவர் எனக்கு அடைக்கலம் என் கோட்டை என் துருகம் நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுகின்றேன் நமக்கு புகலிடமாக இருக்கின்ற ஆண்டவர் நம்முடைய வாழ்விலே வருகின்ற ஆபத்துக்கள் துன்பங்களிலே நம்மை காத்து வழிநடத்துகின்றார் வாழ்வை ஒவ்வொரு நாளும் அவருடைய பேர் அருளினாலே நமக்கு தந்து கொண்டிருக்கிறேன் துன்பங்கள் துயரங்கள் நிறைந்த உலகத்திலே அவருடைய காரூணியத்தினாலே நம்மை காத்து வழி நடத்துகின்றான் அவன் நமக்கு தந்து வருகின்ற ஜீவன் சுகம் பலன் யாவுக்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம் இந்த உலக அச்சத்தோடும் நடுக்கத்தோடும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சூழ்நிலைகளும் தேசமே பயப்படாதே மகிழ்ந்து கழிகூறு என்று சொல்லி ஆற்றல் நிறைந்த அவருடைய வார்த்தைகளை தந்து நம்மை திடப்படுத்தி வழிநடத்துகிறாரே ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம் நம்முடைய வாழ்விலே அச்சத்தோடும் நடுக்கத்தோடும் வாழும் சூழ்நிலைகளில் எல்லாம் பயப்படாதே திகையாதே நான் உன் தேவன் நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன் நீதியின் வலதுகரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று சொல்லி நம்மை தாங்குகிறாரே நம்மை திடப்படுத்துகின்றாரே புது பலனை ஒவ்வொரு நாளும் தருகிறாரே ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம் ஆண்டு நமக்கு தந்திருக்கின்ற குடும்பங்களுக்காக நன்றி செலுத்துவோம் ஆண்டு நமக்கு தந்திருக்கின்ற வாழ்வின் எல்லா நன்மையான அனுபவங்களுக்காக நன்றி செலுத்துவோம் தம்முடைய திருக்குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்பி நம்முடைய பாவங்கள் நீங்கி நாம் மீட்கப்பட்ட அனுபவத்தை பெற்றுக்கொள்வதற்கும் இந்த உலகத்தில் அவர் விரும்புகின்ற நேர்த்தியான பாதைகளை நாம் வாழ்வதற்கு அவருடைய சத்தியத்தை நமக்கு தந்ததற்காகவும் நம் ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம் வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கின்ற ஆண்டவர்களே நிலை கொண்டு வாழ்வதற்கு நம்மை ஒவ்வொரு நாளும் அவருடைய இறக்கத்தினாலே நிரப்புகிறதற்காக நம் ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம் உலக வாழ்விலே ஆண்டவர் நமக்கு தருகின்ற பல்வேறு விதமான அனுபவங்களை நாம் பெற்றுக்கொண்டவர்களாக வாழ்ந்து நித்தியத்துக்கு நேராய் நம்மை ஆயத்தப்படுத்துவதற்கு ஒவ்வொரு நாளும் அவருடைய பிள்ளைகள் என்று சொல்லுகின்ற உரிமையோடு நாம் வாழ்வதற்கு அவர் நம்மை அரவணைத்துக் கொள்ளுகிறதற்காக நன்றி சொல்லுவோம் நாம் பாவியாயினும் ஆயினும் புறந்தல்லாதபடிக்கு அரவணைத்து கொண்டு புதுவாழ்வை நமக்கு தந்து அவருடைய அன்பினாலே அரவணைத்துக் கொள்ளுகின்ற ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோமாக நம்முடைய நன்றி பலிகளை ஒன்றிணைத்து இயேசுநாதர் தந்திருக்கிறபடியே சேர்ந்து செபிப்போமாக பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக உம்முடைய ராஜ்ஜியம் வருவதாக உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை என்று எங்களுக்கு தாரும் எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும் எங்களை சோதனைக்கு பிரவேசிக்கப்படாமல் தீமை எங்களை ரட்சித்துக் கொள்ளும் ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றை கும்படையன் ஆமேன் இந்த நாளின் தியானத்துக்கான திருமுறை பாடமாக ரெண்டு குருந்தியர் ஐந்தாவது அதிகாரம் பதினாறாவது வசனம் தொடங்கி அந்த அதிகாரம் முடிய அடங்கியிருக்கிறதான இறைவாக்குகளை படிக்க கேளுங்கள் ரெண்டு குருந்தியர் ஐந்தாவது அதிகாரம் பதினாறாவது வசனம் முதல் ஆகையால் இது முதற்கொண்டு நாங்கள் ஒருவனையும் மாம்சத்தின்படி அறியோம் நாங்கள் கிறிஸ்துவையும் மாம்சத்தின்படி அறிந்திருந்தாலும் இனி ஒருபோதும் அவரை மாம்சத்தின்படி அறியோம் இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளிருந்தால் இருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறான் பழையவைகள் ஒளிந்து போயின எல்லாம் புதிதாயின இவையெல்லாம் தேவனாலே உண்டாயிருக்கிறது அவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை தம்மோடைய ஒப்புரவாக்கி ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை எங்களுக்கு ஒப்புக் கொடுத்தார் அதென்னவெனில் தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள்ள அவர்களை தமக்கு ஒப்புரவாக்கி ஒப்புரவாக்குதலின் உபதேசத்தை எங்களிடத்தில் ஒப்புவித்தார் ஆனபடியினாலே தேவனானவர் எங்களை கொண்டு புத்தி சொல்லுகிறது போல நாங்கள் கிறிஸ்துவ காகஸ்தான் அதிபலிகளாயிருந்து தேவனுடைய ஒப்புரவாகுங்கள் என்று கிறிஸ்துவ நிமித்தம் உங்களை வேண்டிக்கொள்கிறோம் நாம் அவருக்குள் தேவனுடைய நீதி ஆக்கும்படிக்கு அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார் என்பதே பாட முடிந்தது ஆண்டவருக்கே மாட்சிமை உண்டாவதாக ஆமேன் அருளுரைக்கு ஆயத்தமாக நாம் சேர்ந்து ஜிப பாடலை பாடுவோமாக பிப்போம் எங்கள் கண்மலையும் மீட்பெருமாகிய கர்த்தாவே அடியன் வாயின் வார்த்தைகளும் எங்கள் எல்லாருடைய இருதயத்தின் தியானமும் உம்முடைய பரிசுத்த சமூகத்தில் பிரீதியாக இருப்பதாக ஆமேன் இறை மைந்தன் இயேசு கிறிஸ்துவின் மாறாத நல்ல நாமத்திலே இந்த பரிசுத்த ஓய்வு நாளின் தொழுகையிலே காணொளி காட்சி வழியாய் பங்கேற்கிற உங்கள் அனைவரையும் அன்புடனே வாழ்த்துகின்றேன் இந்த நாளின் தியானத்திற்காக நான் வாசிக்க கேட்ட அப்போஸ் நாயிய பவுல் குருந்தியிருக்க எழுதின ரெண்டாம் நிருபம் ஐந்தாம் அதிகாரம் இருபதாவது வசனத்துடைய மைய பகுதியை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள ஆசிக்கின்றேன் ரெண்டு குரந்தியர் ஐந்தாம் அதிகாரம் இருபதாவது வசனத்துடைய மையப்பகுதி நாங்கள் கிறிஸ்துவுக்காக ஸ்தானாபதிகளாயிருந்து நாங்கள் கிறிஸ்துவுக்காக ஸ்தானாபதிகளாயிருந்து வி ஆர் அம்பேசர்ஸ் ஆஃப் கிரைஸ்ட் பெந்தேகோஸ்தே நாளுக்கு பின்வருகின்ற ஏழாம் ஞாயிறான இன்று தென்னிந்திய துருச்சபை தியானிப்பதற்காக தந்துள்ள மைய பொருள் இறை மக்கள் கிறிஸ்துவின் ஸ்தானாபதிகள் என்பதாகும் பீப்புள் ஆஃப் காட் அம்பாசடர்ஸ் ஆஃப் கிரைஸ்ட் ஆதாரமாக யோசுவா ஒன்றாம் அதிகாரம் ஒன்று முதல் ஒன்பது வசனங்களும் ரெண்டு குழந்தையர் ஐந்தாம் அதிகாரம் பதினாறு முதல் இருபத்தி ஒரு வசனங்களும் மார்க்கு ஆறாம் அதிகாரம் ஏழு முதல் பதிமூன்று வசனங்களும் தரப்பட்டிருக்கிறது ஸ்தானாபதி அல்லது தூதுவர் என்று சொல்லுகின்ற போது இவர் அரசரோடும் அதிகாரத்தோடும் தொடர்புடையவர் ஆவார் ஸ்தானாபதி ஒருவர் ஒரு நாட்டின் பிரதிநிதியாக வேற்று நாட்டிலே இருந்து செயல்படக்கூடியவர் அதாவது இரண்டு நாடுகளுக்கு இடையே பாலமாக இருந்து தன் சொந்த நாட்டின் நலனுக்காக பணி தான் ஸ்தானாபதி அன் இம்பார்டன்ட் பர்சன் ஹூ ரெப்ரசன் ஹிஸ்ஆர்ஹர் கண்ட்ரி இன் ஏ ஃபாரின் கண்ட்ரி ஸ்தானாதிபதியாக செயல்படுகிறவர் தன்னுடைய சொந்த நாட்டிலுள்ள பண்பாடு கலாச்சாரம் பழக்க வழக்கம் சட்டத்திட்டம் இவைகளையெல்லாம் நன்கு அறிந்திருக்க வேண்டும் தான் ரெண்டு தேசங்களுடைய எண்ணங்களையும் கருத்துக்களையும் பரிமாறி உறவுகளை அவர் வளர்க்க முடியும் வளையற்பாட்டிலே ராஜாவாகிய பார்வோ நேகோ யூதாவின் ராஜாவாகிய யோசியாவிடத்திலே யுத்தம் குறித்த செய்தியை சொல்லும்படியாக ஒரு ஸ்தானாபதியை அனுப்புகிறதை ரெண்டு நாளாகமும் முப்பத்தி ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனத்தில் படிக்கிறோம் இஸ்ரேலருடைய காணான் நோக்கிய பயணத்தில் மோசே பாதுகாப்பான பயணத்துக்காக ஒரு ஸ்தானாபதியை ஏதோமின் மன்னண்டத்தில் அனுப்பி பாதையை கேட்டதாக எண்ணாகமும் இருபதாம் அதிகாரம் பதினான்கு முதல் பதினைந்து வசனங்கள் சொல்லுகின்றது மன்னன் சாலோமன் கூட இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஆலயம் கட்டுவதற்கான மரங்களை வெட்டித்தரும்படியாக தீருவிலிருந்து ஆட்களை அனுப்பி தரும்படியாக தீருவின் ராஜாவிடத்தில் ஸ்தானாதிபதியை அனுப்பி அவர் விண்ணப்பி கேட்டதாக திருமறைகளை நாம் படிக்கின்றோம் அது மட்டுமல்ல தேவனாகிய கர்த்தருடைய செய்திகளையும் அவருடைய திட்டங்களையும் தம் ஜனங்களுக்கு அறிவிப்பதற்காக தேவ தூதர்களையும் தீர்க்க தரிசிகளையும் தேவன் அனுப்பினார் என்பதையும் திருமறை வாயிலாக நாம் அறிய முடிகிறது ஆனால் கிறிஸ்துவின் ஸ்தானாபதிகள் என்பவர்கள் கிறிஸ்துநாதருடைய செய்தியை உலகத்திற்கு எடுத்து செல்பவர்கள் ஆகும் கிறிஸ்துவுடைய நற்செய்தியை இந்த உலகத்திலே அறிவிப்பதற்காக அனுப்பப்பட்டவர்கள் இயேசுதாருடைய சீடர்கள் இந்த சீடர்களுக்குத்தான் அப்போஸ்தலர் என்று பெயரிட்டதாக லூக்கா ஆறாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்தில் நாம் படிக்கிறோம் இந்த அப்போஸ்தலர் என்று சொல்லக்கூடிய சொல் அப்போஸ்டலஸ் என்னும் கிரேக்க சொல்லிலிருந்து தோன்றியதாகும் இது அனுப்பப்பட்டவர் தூதுவர் ஸ்தானாபதி என பல்வேறு பெயர்களினாலே வழங்கப்பட்டு வருகிறது கிறிஸ்துவின் ஸ்தானாபதிகளாக அனுப்பப்பட்ட இவர்கள் அவருடைய அதிகாரத்தையும் அவருடைய வழிகாட்டுதலையும் பெற்று செயல்படக்கூடியவர்களாக இருந்தார்கள் அவருடைய செய்திகள் அவருடைய சொந்த சுயமான செய்திகளாக இராமல் அவர்களை அனுப்பின கடவுளுடைய செய்தியாக அமைந்திருந்தது அவர்கள் கிறிஸ்துவின் செய்தியை போதித்து வந்தபடியினாலே கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள் அப்போது பதினொன்றாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனம் சொல்லுகிறது அப்படியானால் ஆண்டவராகிய இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட கிறிஸ்தவர்களாகிய நாம் அனைவருமே கிறிஸ்துவின் ஸ்தானாபதிகள் என்பதை புரிந்து கொள்ளலாம் நாம் இறையரசுக்கு சொந்தக்காரர்களாக இருக்கிறபடியினாலே இறையரசுக்குரிய செய்தியை மக்களுக்கு எடுத்து கூறி அவர்களையும் இறையரசுக்குரியவர்களாக மாற்ற ஸ்தானாபதிகளாய் செயல்பட அழைக்கப்படுகின்றோம் இந்த பின்னணியத்தில் கொடுக்கப்பட்டுள்ள திருமறை பகுதிகள் வாயிலாக கடவுள் இறைமக்களாகிய தம்முடைய ஜனங்களை எவ்விதமாக ஸ்தானாபதிகளாக தெரிந்து கொண்டு பயன்படுத்துகிறார் என்பதை குறித்து நாம் தியானிக்க முற்படுவோம் காட் யூஸ் பீப்புள் ஆஃப் காட் அம்பாசடர்ஸ் ஆஃப் கிரைஸ்ட் கடவுள் என்னென்ன விதங்களிலே ஸ்தானாபதிகளாக தம்முடைய பிள்ளைகளை பயன்படுத்துகிறார் முதலாவதாக கடவுளுடைய வாக்குறுதியை நம்பி செயல்படுகின்ற ஸ்தானாபதியாக பயன்படுத்துகிறார் கடவுளுடைய வாக்குறுதியை நம்பி செயல்படுகின்ற ஸ்தானாபதி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கடவுளால் வாக்களிக்கப்பட்ட தேசம் பாலும் தேனும் ஓடுகின்ற கானான் தேசம் என்பதாகும் இந்த கானான் தேசத்தில் பஞ்சம் ஏற்பட்ட போது பஞ்சத்திலிருந்து தங்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக யாக்கோபியின் குமாரன் ஆகிய யோசிப்பின் மூலமாக அவர்கள் எயிப்து தேசத்திற்கு செல்லுகின்றார்கள் அங்கே அவர்கள் நானூற்றி முப்பது ஆண்டுகள் வாழுகின்றார்கள் யோசேப்பின் காலத்தில் சுதந்திரமாகவும் சம்பூர்ணமாகவும் வாழ்ந்து கொண்டிருந்த அவர்கள் யோசேப்பை அறியாத ஒரு புதிய பார்வோன் ஆளத் தொடங்கிய போது அவன் அவர்களை கண்டு எரிச்சல் அடைந்தான் ஏனென்று சொன்னால் அவர்கள் ஜனப்பெருக்கம் மிகுந்தவர்களாகவும் வலிமையான ஜாதியாகவும் காணப்பட்டார்கள் ஆகவே மன்னன் அவர்களை கொடுமையாக வேலை வாங்கினான் அவர்கள் அங்கே ஒரு அடிமைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலைமை ஏற்பட்டது அடிமைகளாக நடத்தப்பட்டார்கள் உபத்திரவத்தின் மத்தியில் கர்த்தரை நோக்கி அபயமிட்டார்கள் தேவன் அவருடைய கூக்குரலை கேட்டார் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து அவர்களை விடுதலை பண்ணி கானான் தேசத்துக்கு அழைத்து வருவதற்காக தேவன் மோசையை தெரிந்து கொண்டார் முதலிலே தயங்கிய மோசை பின்னர் கடவுளுடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டு ஒரு சிறந்த ஸ்தானாபதியாகவும் இஸ்ரவேலரின் தலைவராகவும் உண்மையோடு செயல்பட்டார் மோசைக்கு பிற்பாடு அந்த பணியை தொடர்வதற்காக கர்த்தர் யோசுவாவை தெரிந்து கொண்டார் இந்த யோசுவா மோசையோடு கூட இருந்து கடவுளுடைய உன்னத வழிநடத்துதலை நன்கு அறிந்தவராக இருந்தார் ஆகவே கர்த்தர் யோசுவாவை அழைத்தபோது உடனே அந்த அழைப்பிற்கு அவர் செவி சாய்க்கக்கூடியவராக இருந்தார் யோசுவா ஒன்றாம் அதிகாரம் ஐந்து ஆறு வசனங்களில் நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை பலங்கொண்டு திட மனதாயிரு என்று தம்முடைய வாக்குறுதிகளை யோசுவாவுக்கு கொடுத்து ஆண்டவர் அவனை தைரியப்படுத்துகிறதை நாம் பார்க்கின்றோம் ஆண்டவருடைய வாக்குறுதிகளை நம்பிய யோசுவா கடவுளுக்கு உண்மையான ஒரு ஸ்தானாபதியாக செயல்பட தன்னை அர்ப்பணிக்கிறதை திருமறை நமக்கு சொல்லுகிறது இதைத்தான் பழைய பாட்டு பாடப்பகுதியாக தரப்பட்ட யோசுவா ஒன்றாம் அதிகாரம் ஒன்று முதல் ஒன்பது வசனங்களிலே நாம் படிக்கிறோம் இந்த யோசுவா கடவுளுடைய பணியை ஏற்றுக்கொண்ட கடவுளுடைய வார்த்தையின்படியே செயல்படக்கூடியவராக இருந்தார் அதாவது முதலாவது யோதானை கடக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைமை ஏற்பட்டது இந்த யோதா நதி அறுப்பு காலம் முழுவதும் கரைபுரண்டு ஓடக்கூடிய மிகப்பெரிய ஒரு நதி கர்த்தருடைய வார்த்தையின்படியே கர்த்தருடைய பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்கள் யோர்தானுடைய தண்ணீரிலே கால் வைத்த போது இந்த யோர்தானின் தண்ணீர் குவியலாக நின்றது யோசுவா மூன்று பதினாறில் படிக்கிறோம் சகல இஸ்ரவேலரும் யோர்தானை கடந்து மறுகரையை அடைந்தார்கள் இவ்விதமாக அவர்கள் யோர்தானை கடந்தபோது அவர்களுக்கு முன்னே இருந்தது வலிமையான மதிர்ச்சுவர்களை எரிகோ பட்டணம் கர்த்தர் யோசுவாவுக்கு கட்டளையிட்டபடியே யுத்த புருஷராகிய இசிறவேலர் ஆறு நாட்கள் எரிகோ கோட்டையை சுற்றி வந்தார்கள் ஏழாம் நாளிலே கர்த்தருடைய பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களும் எக்காலங்களை ஊதுகிற ஆசாரியர்களும் முதலிலே எரிகோ கோட்டையை ஆறு முறை சுற்றி வந்தார்கள் ஏழாம் முறை ஆசாரியர்கள் எக்காலங்களை ஊத அவர்கள் எல்லாரும் ஆர்ப்பரிப்போடு எரிகோ கோட்டையை சுற்றி வந்தார்கள் எரிகோவின் கோட்டை இடிந்து விழுந்தது இன்னும் தொடர்ந்து நாம் இதைப் போலவே கர்த்தர் யோசுவாவுக்கு சொன்னபடியே அவன் தன் கையில் இருந்த ஈட்டியை ஆயி பட்டணத்துக்கு நேராக நீட்டியபோது போது அந்த பட்டணமும் அவர்களால் பிடிக்கப்பட்டது அதோடு எமோரியர் என்று சொல்லக்கூடிய பலத்த ஜாதியினரையும் கர்த்தர் இஸ்ரேலுடைய கையிலே ஒப்புக் கொடுத்தார் அன்பானவர்களே கர்த்தருடைய உன்னதமான வார்த்தையை நம்பி யோசுவாவின் தலைமையிலே இஸ்ரேவேல் மக்கள் பெரிய காரியங்களை கண்டுகொண்டதை திருமறை சொல்லுகின்றது இறுதியாக கத்தருடைய மிகப்பெரிய முக்கியமான ஒரு திட்டம் அவர்கள் சுதந்திரிக்க போகிற கானான் தேசத்தை இஸ்ரேல் தேசத்தாருக்கு பங்கிட்டு கொடுக்கிற ஒரு பணி இந்த பணியை நிறைவேற்ற ஆண்டவர் இந்த யோசுவாவுக்கு வாய்ப்பை கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம் அதற்கு துணையாக இளையாசர் என்னும் ஆஸ்தாரின் இணைந்து செயல்பட்டு இருவரும் கடவுளுடைய திட்டத்தை ஸ்தானாபதிகளாக இருந்து செய்து முடித்தார்கள் அன்புக்குரியவர்களே இஸ்ரேல் ஜனங்கள் வணங்கா கழுத்துள்ளவர்கள் மோசைக்கு விரதமாக முறுமுறுத்தவர்கள் கடவுளுடைய வழிநடத்துதலை எண்ணி நன்றி செலுத்தாதவர்கள் இதெல்லாம் அந்த யோசுவாவுக்கு தெரியும் ஆனாலும் கடவுளுடைய திட்டத்தை நிறைவேற்ற கடவுள் யோசுவாவை அழைத்தபோது அப்படியே அதை ஏற்றுக்கொள்ளுகிறதை நாம் பார்க்கிறோம் காரணம் என்னவென்று சொன்னால் தன்னை படைத்த ஆண்டவர் தன்னை அழைத்த ஆண்டவர் வாக்கு மாறாதவர் அவர் செய்ய நினைத்த காரியங்கள் ஒன்றும் தடைபடாது இந்த ஒரு நம்பிக்கை யோசுவாவுக்கு காணப்பட்டது ஆகவே அனுடைய வார்த்தையை நம்பியே செயல்படுகிறார் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் பலம் கொடுத்துடவராயிரு இந்த வார்த்தைகளையெல்லாம் நம்பி யோசுவா தேவனுக்காக தேவனுடைய ஜனங்களுக்காக அவர்கள் காணான் தேசத்தை சுதந்தரிப்பதற்காக ஒரு உண்மையான இருந்து செயல்படுகிறதை நாம் பார்க்கிறோம் இன்றைக்கு ஆண்டவுடைய பிள்ளைகளாகிய நம்மையும் ஆண்டவர் அவருடைய ஸ்தானாபதிகளாக இருந்து செயல்படுவதற்கு அழைக்கக்கூடியவராக இருக்கிறார் இறைவனுடைய திட்டத்தை நம்மூலமாக நிறைவேற்றுவதற்கு ஆண்டவர் நம்மிலும் எதிர்பார்க்கிறார் ஒரு யோசுவா இஸ்ரேல் ஜனங்கள் கானானை சென்று சேர்வதற்காக ஆண்டவுடைய வார்த்தையை நம்பி சிறப்பாய் அவர்கள் வழிநடத்தினது போல இன்னைக்கு நம்மையும் பரம காணானாகிய பரலோகத்திற்கு இந்த உலக மக்களை வழிநடத்தி சொல்வதற்கு உண்மையான ஸ்தானாதிபதியாய் செயல்படுவதற்கு அழைக்கிறார் ஆண்டவுடைய வார்த்தைக்கு செவி சாய்த்து அவருடைய திட்டங்களை நிறைவேற்றுவதற்கு நாம் முன்வர வேண்டும் ரெண்டாவதாக ஒப்புற வாக்கும் ஸ்தானாபதி ஒப்புர பணியை செய்கின்ற ஒரு ஸ்தானாபதியாக நம்மை அழைக்கிறார் நிறுவ திருமறை பகுதியாக கொடுக்கப்பட்ட ரெண்டு குரந்தியர் ஐந்தாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் முதல் இருபத்தி ஓராவது வசனம் வரை படிக்கிற போது ஸ்தானாபதி ஒருவருடைய முக்கிய பணி தேவனோடு மனிதனை ஒப்புரவாக்குகின்ற ஒரு பணி இதை நாம் இந்த பகுதியை படிக்கிறபோது தெளிவாக புரிந்து கொள்ள முடிகிறது ஒப்புரவாக்குதல் என்பது உடைந்து போன உறவை மீண்டும் சரி செய்வது அல்லது புதுப்பித்தல் என்று சொல்லலாம் ஆதி மனிதர்களாகிய ஆதாமோடும் ஏவாளோடும் அனுதினமும் ஆண்டவர் உரையாடி தம்முடைய உறவினை அவர்களோடு ஏற்படுத்திக் கொண்டார் அந்த உறவு அவர்களை மகிழ்ச்சியாக வாழ வழிவகுத்தது ஆனால் அந்த உறவினை சத்துருவாகிய சாத்தானவன் பேராசை கீழ்ப்படியாமை போன்ற பாவங்களினாலே குலைத்து போட்டான் ஆதியாக மூன்று இருபத்தி மூன்றிலே படிக்கிறோம் ஆகவே உறவு கெட்டது பாவம் உலகத்திலே பெருகியது ஆண்டவரோடு உள்ள உறவிலே ஒரு பெரிய விரிசல் ஏற்பட்டது கடவுளை நேரடியாக சந்திப்பதற்கு மனிதன் வெட்கப்பட்டான் பயம் அவனை ஆட்கொண்டது அவன் ஒழித்துக் கொண்டான் ஒருவரை ஒருவர் காட்டி கொடுக்கக்கூடிய ஒரு பரிதாபமான நிலைக்கு மனிதன் தள்ளப்படுகிறதை திருமறை சொல்லுகிறது இந்த பிரிக்கப்பட்ட மனிதனை மீண்டும் தம்முடன் ஒப்புரவாக்குவதற்காக தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசுவை இந்த உலகத்தில் அனுப்பினார் பாவ மீட்பை பெறுவதற்காக தேவ ஜனம் செலுத்தின அத்தனை பலிகளையும் ஒன்று சேர்த்து பாவத்துக்கான விலைக்கிரையமாக ஒரே பலியாக இயேசுநாதர் தம் பரிசுத்த ரத்தத்தை சிந்தி மனிதனை கடவுளோடு ஒப்புரவாக்கினார் இதைத்தான் ரோமர் ஐந்தாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தில் நாம் தேவனுக்கு சத்துருக்களாக இருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடனே ஒப்புரவாக்கப்பட்டோம் என்று பவுல் சொல்லுகின்றார் தேவஜனங்கள் கிறிஸ்துவோடு உள்ள உறவிலே பின்னி பிணைக்கப்பட்டவர்களாய் அவருக்காய் ஸ்தானாபதிகளாயிருந்து ஒப்புரவாக்கினுடைய பணியை நிறைவேற்ற வேண்டும் அதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் இயேசுநாதரால் சந்திக்கப்பட்டு அவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட தூய பவுலார் ரெண்டு குரந்தையார் ஐந்தாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனத்திலே தேவன் இயேசுவை கொண்டு நம்மை தம்மோடு ஒப்புரவாக்கி ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை எங்களுக்கு ஒப்புக்கொடுத்தார் கொடுத்தார் என்று சொல்லுகிறார் இந்த ஒப்புரவாக்குதலுடைய ஊழியத்தை கொடுத்த தேவன் ஒப்புரவாக்குதலின் சுவிசேஷத்தையும் ஒப்படைத்துள்ளார் என்று சொல்லுகிறார் பத்தொன்பதாம் வசனத்தில் படிக்கிறோம் ரெண்டு குழந்தை ஐந்து பத்தொன்பதில் படிக்கிறோம் அதுதான் இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம் அந்த சுவிசேஷம் கிறிஸ்துவுக்கும் மனிதனுக்கும் மட்டுமல்லாமல் மனிதனுக்கும் மனிதனுக்கும் இடையே இருக்கின்ற பிரிவினை அகற்றி மனிதனை கடவுளோடு ஒப்புரவாக்குகிறது இந்த சுவிசேஷத்தை அல்லது இந்த நற்செய்தியை கிறிஸ்துவுக்காக ஒரு ஸ்தானாபதியாக இருந்து அறிவிக்கிறோம் என்று பவுல் சொல்லுகிறார் ரெண்டு குழந்தையர் ஐந்து இருபதில் அதை கோடிட்டு காட்டுகின்றார் குறைந்தருக்கு நாங்கள் கிறிஸ்துவுக்காக இருந்து என்று சொல்கிறார் மட்டுமல்ல அவர்களை தேவனோடு ஒப்புரவாகவும் அவர் வேண்டிக் கொள்கிறதை பார்க்கிறோம் தன்னுடைய மிஷனரி பயணங்கள் மூலமாகவும் தன்னுடைய நிரூபங்கள் மூலமாகவும் கிறிஸ்துவின் அன்பை யூதருக்கு மட்டுமல்லாமல் சகல ஜாதியாருக்கும் தான் சென்ற இடங்களில் எல்லாம் சுவிசேஷமாய் அறிவித்து அவர்களை கிறிஸ்துவுக்கு ஒப்புரவாக்கினார் என்று நாம் பார்க்கிறோம் ஆகவே இந்த பவுலடையார் புறஜாதிகளின் அப்போஸ்தலன் என்றும் அவர் அழைக்கப்படுகிறார் அன்பானவர்களே கிறிஸ்துவின் திரு ரத்தத்தினாலே கடவுளோடு ஒப்புரவாக்கப்பட்ட அவருடைய பிள்ளைகளாகிய நாம் பவுலை போல ஸ்தானாபதிகளாயிருந்து கடவுளுடைய ஜனங்களை ஒப்புரவாக்குற பணியிலே செயல்படுவதற்காக அழைக்கப்படுகிறோம் இந்த பணியிலே கிறிஸ்துவின் சார்பில் நின்று அவருடைய நற்செய்தியை உலகத்திற்கு அறிவிப்பது மிக மிக முக்கியமானது இந்த பணியிலே வருகிற இடுக்கண்களையும் வேதனைகளையும் சோதனைகளையும் கண்டு நாம் சோர்ந்து போகாமல் தூய ஆவியானருடைய பலத்தினாலே நாம் முன்னேறி செல்ல அழைக்கப்படுகின்றோம் மூன்றாவதாக இறை அரசை விரிவாக்குகின்ற ஸ்தானாபதி இறை அரசை விரிவாக்குகின்ற ஸ்தானாபதி அரசு என்பது இறைவனால் ஆளப்படுகின்ற அரசு இந்த இறை அரசை கடவுளுடைய ராஜ்யம் பரலோக ராஜ்யம் தேவனுடைய ராஜ்யம் விண்ணரசு என்று பல பேர்களாலே நாம் அழைக்கிறோம் இயேசு கிறிஸ்துவுடைய போதனைகளின் கருப்பொருளே இறையரசு என்பதாகும் அத்தையு நான்காம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தில் மனந்திரும்புங்கள் பர்லோக ராஜ்யம் சமீபித்திருக்கிற என்பது இயேசுநாதனுடைய முதல் பிரசங்கம் ஆகும் லுக்கா பத்து ஒன்பதில் தேவனுடைய ராஜ்ஜியம் விட்டது என்பதையே அறிவிப்பதற்காக இயேசு தம்முடைய சீடர்களை அனுப்புகிறதை படிக்கிறோம் சுவிசேஷ பாடமாக தரப்பட்ட மார்க்கு ஆறாம் அதிகாரம் ஏழு முதல் பதிமூன்று வசனங்களிலே இயேசுநாதர் பனிரெண்டு சீடர்களை தெரிவு செய்து சத்தியத்தை மக்களுக்கு போதித்து இறை அரசுக்குரியவராய் அவர்களை மாற்றுவதற்கு அனுப்புகிறதை அங்கே நாம் படிக்கிறோம் இந்த நிகழ்வு தெளிவாக அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது சீடர்கள் இதுவரையிலும் இயேசு உபதேசத்தை தங்கள் காதுகளாலே கேட்டார்கள் அவர் செய்த அற்புதங்களை அவர்கள் தன்னுடைய கண்களாலே பார்த்து கொண்டிருந்தார்கள் இதுவரையிலும் இயேசு நாடத்திலிருந்து பெற்றுக்கொண்டார்கள் ஆனால் இனிமேல் தாங்கள் பெற்றுக்கொண்டதை மற்றவர்களுக்கு கொடுத்து அவர்களை பரலோகத்தின் வாசிகளாக பரலோக ராஜ்யத்தின் பங்காளிகளாக மாற்ற வேண்டும் இது ஆண்டவுடைய எதிர்பார்ப்பு ஆகவே அவர்களை ஸ்தானாபதிகளாக தூதுப்பணிக்காக அவர் அனுப்புகிறதை நாம் பார்க்கிறோம் மார்க்கு ஆறு ஏழு சொல்லுகிறது அவர் பன்னிருவரையும் அழைத்து அசுத்தாவிகளை துரத்த அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்து தம்முடைய தூதுப்பணியை செய்வதற்கு ஸ்தானாபதிகளாக ரெண்டு பேர் ரெண்டு பேராய் சீஷர்களை அழைத்து அவர் அதிகாரம் கொடுத்து அனுப்பக்கூடியவராக இருந்தார் இயேசுநாதனுடைய முழுமையான எதிர்பார்ப்பு பிசாசின் ராஜ்யத்தை தகர்த்து இரையரசை முழுமையாய் தம்முடைய சீடர்கள் உலகத்திலே பூரணப்படுத்த வேண்டும் அதற்குத்தான் அதிகாரம் இயேசுவால் அனுப்பப்பட்ட சீடர்கள் துணிந்து துரிதமாய் இறைவனுடைய செய்தியை மக்களுக்கு சொன்னார்கள் மார்க் ஆறு பனிரெண்டு பதிமூன்றை படிக்கிற போது அவர்கள் புறப்பட்டு போய் மனந்திரும்புங்கள் என்று பிரசங்கித்து அநேகம் பிசாசுகளை துரத்தி அநேகம் நோயாளிகளை எண்ணெயா பூசி சொஸ்தமாக்கினார்கள் என்று நான் படிக்கிறோம் இறைப்பணியிலே தங்கள் உடைமைகளை விட கிறிஸ்துவை சார்ந்து செயல்பட தங்களை ஆயத்தை கொண்டார்கள் இயேசு உயிர்த்தெழுதலுக்கு பிற்பாடு அவர் அவர்களுக்கு தரிசனமாகி நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வசிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள் என்று சீடர்களுக்கு அவர் கட்டளையிடுகிறார் மார்க் பதினாறு பதினைந்தில் படிக்கிறோம் அந்த பிரகாரமாக ஒவ்வொருவரும் உலகத்தின் பல தேசங்களுக்கும் கடந்து சென்று ஆண்டவுடைய நற்செய்தியை மக்களுக்கு சொல்லி இரையரசின் பிரஜைகளாக அவர்கள் மாறுவதற்கு அவர்களை ஆயத்தப்படுத்துகிறதை பார்க்கிறோம் இந்த தூது கஷ்டங்களை சந்தித்தார்கள் வேதனைகளை அனுபவித்தார்கள் பல நெருக்கங்கள் அவர்களுக்கு ஏற்பட்டது கிறிஸ்துவுக்காக தங்களையே தியாகம் செய்து ஆண்டவருக்காக சேவை செய்தார்கள் அவர்கள் திருப்பணி நிறைவேற்றினார்கள் என்று வரலாறு சொல்லுகிறது அதன் விளைவுதான் இன்று கிறிஸ்தவம் உலகெங்கும் வியாபித்து பரவி இருக்கிறது நாமும் இந்த கடவுளுடைய பிள்ளைகள் என்ற நிலையிலே வாழ்ந்து வருகிறோம் நாம் பெற்றுக்கொண்ட கிறிஸ்துவின் அன்பினை இன்னும் கிறிஸ்துவை அறியாமலும் ஏற்றுக்கொள்ளாமலும் வாழுகின்ற மக்களுக்கு எடுத்து சொல்லி அவர்களையும் கிறிஸ்துவின் ராஜ்யத்துக்கு நேராக வழிநடத்தும் ஸ்தானாதிபதிகளாக செயல்பட அழைக்கப்படுகிறோம் குறிப்பிட்ட நபருக்கோ குறிப்பிட்ட குடும்பத்தினருக்கோ அல்லாமல் அவருடைய பெயரை தரித்துக்கொண்ட அனைத்து மக்களுக்கும் இந்த பணியை செய்கின்ற பொறுப்பினை தேவன் தந்திருக்கிறார் ஒருவேளை இந்த பணியிலே வருகின்ற நெருக்கமான சூழ்நிலைமைகள் வேதனையான நேரங்கள் இந்த வேலைகள் எல்லாம் ஆண்டுடைய வாக்குறுதிகளும் வழிநடத்துதலும் நமக்கு துணையாக இருக்கும் என்று நம்பி அவருக்கு ஸ்தானாபதிகளாக இருந்து செயல்படுவோம் அன்பானவர்களே இன்று நாம் சிந்தித்த செய்தியின் மைய பொருளே இறை மக்கள் அனைவரும் கிறிஸ்துவின் ஸ்தானாபதிகள் என்பதாகும் ராகமும் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் ஐம்பத்து ஐந்தாம் வசனத்தில் கர்த்தர் சீனாய் மலையில் மோச இடத்துல சொல்லுகிற போது இஸ்ரேல் புத்திரராகிய என் ஜனங்கள் அனைவரும் என்னுடைய ஊழியக்காரர்கள் என்று சொல்லுகிறார் த சில்ட்ரன் ஆஃப் இஸ்ரேல் ஆர் மை சர்வன்ஸ் என்று சொல்லுகின்றார் அப்படியானால் இஸ்ரவேல் புத்திரராகிய அவருடைய ஜனங்கள் அனைவருமே கடவுளுடைய ஊழியக்காரர்கள் அதாவது அவருடைய பழைய பாட்டின்படி அவருடைய ஜனங்களாகிய இஸ்ரவேலரும் புதிய பாட்டின்படி கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களாகிய நாம் அனைவரும் புதிய இஸ்ரவேலராக அவரது ஜனங்களாக இருக்கிறோம் இதைத்தான் பேதுருவ போஸ்தலன் ஒன்று பேதுரு ரெண்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தில் நாம் எல்லாரும் இருளிலிருந்து அவருடைய ஆச்சரியமான ஒளி நடத்திற்கு அழைக்கப்பட்டோம் என்றும் அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீக ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்த ஜனமாயிருக்கிறோம் என்று குறிப்பிடுகிறார் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டு செய்தி அறிவிக்க அனுப்பப்பட்ட நாம் இருளில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஜனங்களை ஒளிக்கு நேராக வழிநடத்த கடமைப்பட்டிருக்கிறோம் சாத்தாமனின் அடிமைத்தனத்தில் சிக்கி கொலைக்கு கொலை பழிவாங்குதல் கசப்பு வைராக்கியம் தவறான எண்ணங்கள் உயிரை பறிக்கிற போதைப் பொருட்கள் கண்ணுக்கு இனிமையான காட்சி அளிக்கிற வலைத்தளங்கள் போன்ற பாவ பழக்க வழக்கங்கள் அடிமைப்பட்டு கிறிஸ்துவோடு உள்ள உறவை இழந்து நிற்கின்ற அத்தனை பேரையும் கிறிஸ்துவோடு ஒப்புரவாக்குகிற பணியில் நிறைவாய் ஊக்கமாய் செயல்படுவோம் உண்மையான கிறிஸ்துவின் சாணாதிபதிகளாய் இறைவனுடைய வார்த்தையை நம்பி கிறிஸ்துவோடு ஒப்புரவாக்குற பணி செய்து இறையரசின் பங்காளிகளாக அநேகர் மாறுவதற்கு நாம் அநேகரை ஊக்குவிப்போம் நாமும் அதற்காக நம்மை ஆயத்தப்படுத்துவோம் நிச்சயமாகவே இந்த தூது பணியில் ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து நம்மை என்னென்னும் வழிநடத்துவார் என்பதில் சந்தேகமே இல்லை கற்றதாமே இந்த வார்த்தைகள் மூலமாய் நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் அதிகம் அதிகமாக ஆசீர்வதிப்பாராக ஆமேன் நாம் இணைந்து நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தின் மூலம் அறிக்கை செய்வோம் வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வலமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன் அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன் அவர் பர்சுத்த ஆவியினாலே கன்னி மரியாதை உற்பவித்து பிறந்தார் பொந்தி பிளாத்திவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார் மூன்றாம் நாள் மருத்துவரிடத்திலிருந்து எழுந்தருளினார் பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார் அவ்விடத்திலிருந்து உயிரிலோரையும் மறித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார் பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன் பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்த வாங்களுடைய ஐக்கியமும் பாவமனிப்பும் மறித்தோர் உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனம் என்று விசுவாசிக்கிறேன் ஆமீன் நாம் இணைந்து இருநூற்று தொண்ணூற்றி ரெண்டாவது கீர்த்தனையை பாடுவோம் கீர்த்தனை இருநூற்று தொண்ணூற்றி ரெண்டு நம்பி வந்தேன் மெஸ் நான் நம்பி வந்தேனே திவ்ய சரணம் 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 ஐயா நான் நம்பி வந்தேனே செய்வோம் அன்பின் கடவுளே உம்முடைய அன்பு சமூகத்திலே எங்களை நாங்கள் முற்றிலுமாக அர்ப்பணம் செய்கின்றோம் இந்த உலகிலே உம்முடைய ஸ்தானாபதிகளாக எங்களை நீர் அழைத்தீர் எங்கள் வாழ்விலே நாங்கள் எங்கு சென்றாலும் உம்மை பிரதிபலிக்கத்தக்கதாய் எங்களை அதிகாரப்படுத்துனீர் அதை உணர்ந்து கொண்டவர்களாக எங்கள் வாழ்வானது உண்மையான ஒரு ஸ்தானாதிபதியைப் போல கடவுளுடைய வார்த்தையை உத்தமமாய் பின்பற்றி உம்முடைய வார்த்தையின்படியே வாழுகின்ற வாழ்க்கை உடையதாக அமைய எல்லா நிலைகளிலும் எங்களுடைய வாழ்விலே நாங்கள் உங்களுடைய வார்த்தையின்படி செயல்பட கர்த்தர் எங்களுக்கு அருள் அருள்தாரும் ஆண்டவரே உங்களுடைய ஸ்தானாபதிகளாக இந்த உலகிலே நாங்கள் ஒப்புரவாக்குதலின் பணியை உண்மையாய் நிறைவேற்றி உங்களை விட்டு வழிவிலகி சென்ற மக்களை உம்மிடமாய் கூட்டி சேர்த்து அவர்களோடு உம்முடைய ஐக்கியத்தை வலுப்படுத்துகின்ற பணியை உத்தம இருதயத்தோடு நாங்கள் ஒவ்வொருவரும் நிறைவேற்ற கத்தர் அருள் புரியும் என வேண்டுகின்றோம் அன்பின் கடவுளே இந்த உலகத்திலே உங்களுடைய அரசை நிறுவுவதற்காக எங்களை ஸ்தானாபதிகளாக ஆண்டவர் அழைத்து அதை உணர்ந்து கொண்டவர்களாய் உம்முடைய ராஜ்யத்தை விரிவுபடுத்தும் உம்முடைய எல்லையை விரிவுபடுத்தும் அந்த உன்னத பணியை நாங்கள் ஒவ்வொருவருமே இணைந்து நிறைவேற்ற கத்தர் அருள் தாரும் ஏதோ ஒரு சில ஊழியக்காரர்கள் அல்ல இந்த உலகிலே யார் யார் கடவுளை நம்பி விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளைகளாக முத்திரை பதிக்கப்பட்டிருக்கின்றார்களோ அத்தனை பேருக்கும் இந்த கடமை உண்டு என்பதை நாங்கள் உணர்ந்து அந்த உணர்வோடு செயல்பட கர்த்தர் எங்களுக்கு அருள் தாரும் ஆண்டவரே உம்முடைய ஸ்தானாபதிகளாக நாங்கள் செல்லும்போது எங்களை பாதுகாப்பவர் நீர் எங்களை வழிநடத்துகின்றவர் நீர் எங்கள் வாழ்விலே எல்லாவற்றையும் நிறைவேற்றுகின்றவர் நீர் என்ற உணர்வோடு எங்களுடைய வாழ்க்கை பயணத்தை நாங்கள் முன்னெடுத்து செல்ல கர்த்தர் எங்களுக்கு அருள் தாரும் எங்களை முற்றிலுமாக உடைய திரு சமூகத்திலே அர்ப்பணிக்கின்றோ ஒவ்வொருவரையும் தனித்தனியாக பெயர் பெயராக ஆண்டவர் ஆசிர்வைத்து வழிநடத்தும் குடும்பங்களை கனோக்கும் குடும்பமாக இணைந்து இறைவனுக்கு சான்று பகர்கின்ற அனுபவங்களை கற்று கடவுளுடைய அன்பை பெற்றுக்கொண்டவர்களாய் கடவுளுடைய வழிநடத்துதலை பெற்றுக்கொண்டவர்களாய் கடவுளுடைய உரியவர்களாய் நாங்களும் எங்கள் குடும்பமும் வாழ கர்த்தர் எங்களுக்கு அருள் புரிய வேண்டுமென்று ஜெபிக்கின்றோம் வாழ்வின் தேவைகளை கர்த்தர் சந்தித்தரலும் எங்கள் பலவீனங்களிலே பலனாயிருந்து எங்களை தாங்கி அறலும் எங்கள் வாழ்விலே நாங்கள் எதிர்கொள்கின்ற பிரச்சனைகள் போராட்டங்களிலே எங்களுக்கு துணை செய்கின்றவராக இருக்கும் குறிப்பாக இந்த கடினமான தொற்று வியாதி எங்களை பாதித்திருக்கின்ற இந்த காலகட்டங்களிலே அதனால் ஏற்படுகின்ற தாக்கங்கள் பல உண்டு சுவாமி வேலை இழப்புகள் பொருளாதார இழப்புகள் பல்வேறு விதமான எதிர்நோக்குகளை நிறைவேற்ற முடியாத தடைகள் என பல நிலைகளை நாங்கள் எதிர்கொள்ளுகின்றோம் அவை எல்லாவற்றின் மத்தியிலும் எங்களுடன் இருக்கின்ற ஆண்டவரை நாங்கள் நம்பி விசுவாசித்து உண்மையே நோக்கி பார்க்கின்றோம் கத்திரில்லா சூழலிலிருந்து எங்களுக்கு விடுதலையை தாரும் எல்லாவற்றின் மத்தியிலும் நாங்கள் உம்முடையவர்களாக தலைநிமர்ந்து முன்னேறி செல்ல கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் அருள் புரிய சமூகத்தில் சமூகத்திலே ஜெபிக்கின்றோம் இரக்கமுள்ள ஆண்டவரே இந்த நோய் தொற்றினாலே பாதிப்படைந்த மக்கள் உண்டு அவர்களையும் கர்த்தர் கண்ணோக்கி உங்களுடைய மேலான கருவையை அவர்களுக்கு தந்து பரிபூர்ண விடுதலையை கட்டளையிட ஜெபிக்கின்றோம் சீக்கிரமாக இதற்கான மருந்துகள் கண்டுபிடிக்கப்படவும் தடுப்பு மருந்துகள் கண்டுபிடிக்கப்படவும் அதன் மூலமாக இந்த நோய் தொற்று நின்று இந்த சமூகம் விடுதலை அடையவும் கத்தர் அருள் புரிய உங்களுடைய சமூகத்தில் வேண்டி நிற்கின்றோம் இரக்கமுள்ள கர்த்தாவே எங்களுடைய திருச்சபைக்காக நாங்கள் ஜபிக்கின்றோம் திருச்சபையை கண்ணோக்கும் ஆசிர்வதியும் திருச்சபையின் எல்லா விதமான சூழல்களிலும் கத்தர் உடனிருந்து வழி நடத்தும் குறிப்பாக திருச்சபையில் நடைபெறுகின்ற புனரமைப்பு பணிகள் எங்கள் ஆண்டருடைய கிருபையினாலே வேகமாக நடந்தேற கத்தர் அருள்புரிகின்றீர் குறித்த காலத்திலே நாங்கள் அதை செய்து நிறைவேற்றி ஆண்டுடைய சமூகத்திலே மகிழ்வோடு உமை ஆராதிக்கத்தக்கதாய் எங்களுக்கு உடைய கிருபைகளை நிறைவாய் கட்டளையிட செக்கின்றோம் பணியாற்றுகின்ற பணியாளர்களை தாங்கும் தேவையான பொருளாதார ஆதரவுகளை மக்களிடமிருந்து ஆண்டவர் பெற்று தாரும் அவனமாக இந்த உலகெங்கிலும் உள்ள அரசுகள் பொறுப்பாளர்கள் ஒவ்வொருவரையும் உடைய திருக்கரங்களை தருகின்றோம் தங்கள் தங்கள் கரங்களிலே கொடுக்கப்பட்டுள்ள பொறுப்புக்களை உண்மையோடு உத்தவமாய் நிறைவேற்றார்கள் தாரம் குறிப்பாக எங்கள் தேசத்திற்காக ஜபிக்கின்றோம் தேசத்தின் ஒவ்வொரு தலைவர்களும் ஒவ்வொரு அதிகாரிகளும் தேசத்திலுள்ள ஒவ்வொரு அரசு பணியாளர்களும் தங்கள் கரங்களிலே கொடுக்கப்பட்டுள்ள உத்தரவாதம் உள்ள பணிகளை மிக கவனமாய் மக்களுக்காக சேவை செய்கிறோம் என்ற உணர்வோடு நிறைவேற்ற கர்த்தர் செயல்பட வேண்டும் என்று நாங்கள் வேண்டி கர்த்தாவே உம்முடைய மேலான அன்பு ஒவ்வொருவர்களையும் தாங்கி வழிநடத்தட்டும் அன்பின் கத்தாவே எங்களுடைய தேசத்தை பாதுகாக்கின்ற அனைத்து வீரர்களுக்காக நாங்கள் செபிக்கின்றோம் ராணுவ வீரர்கள் எல்லைகளை பாதுகாப்பதற்காக தங்கள் உயிர்களை துச்சமென மதித்து எல்லையிலே இருக்கின்ற போது அவர்களை பாதுகாக்கின்ற கடவுளுடைய அருள் அருள்பிரசனத்தை உணர அனுபவிக்க அருள் தாரும் அண்டை நாடுகளோடு நல்ல உறவுகளை வலுப்படுத்துவதனாலே எந்த விதமான அச்சமின்றி பயமின்றி எங்கள் தேசத்து மக்கள் வாழுகின்ற ஒரு சூழலை தாரும் ஆண்டவரே தேசத்தின் மக்களிடையே நல்ல இணக்கமான சூழலைகளை தாரும் சகோதர உறவோடு ஒன்றித்து வாழுகின்ற அனுபவத்தை தாரும் ஒரு விசை கூட ஆண்டவருடைய கிருபையின் கரங்களிலே எங்களை முற்றிலுமாக அர்ப்பணித்து இந்த வாரத்தில் தங்கள் நாளை கண்டு ஆண்டவரைக்கு நன்றி செலுத்துகின்ற மக்களை அர்ப்பணிக்கின்றோம் அன்பின் ஆண்டவரே அவருடைய வாழ்விலே கற்றுக் கொடுத்திருக்கின்ற இந்த புதிய ஆண்டு ஆசீர்வாதமாய் அமையட்டும் வாழ்விலே புதிய நன்மைகளை காண்கின்றதாய் அமையட்டும் கடவுளோடு இணைந்து வளருகின்ற அனுபவத்தை பெற்றுக்கொண்டதாய் அமையட்டும் அவதமாக தங்கள் குடும்ப வாழ்க்கையிலே புதிய ஆண்டுக்குள்ளே அடியெடுத்து வைக்கின்ற மக்களுக்காக ஜபிக்கின்றோம் கர்த்தர் குடும்பங்களை கண்ணோக்கி ஆசிர்வதித்து ஒன்றுபட்டவர்களாய் கடவுளோடு ஒன்றிணைந்து இந்த உலகத்திலே தங்கள் குடும்பத்தை கட்டி எழுப்பவும் கடவுளுக்கு சான்றுகளாய் திகழவும் கடவுள் அருளுகின்ற அனைத்து ஆசீர்வாதங்களையும் தங்கள் குடும்பத்திலே பெற்று மகிழவும் கத்தர் அருள் புரிய ஜபிக்கின்றோம் இரக்கமுள்ள கத்தாவே ஒரு விசை கூட நாங்கள் சிந்தித்த திருவசனங்களை நினைவு கூர்ந்து எங்கள் ஆண்டோடைய சமூகத்தை நாங்கள் நோக்கி பார்க்கின்றோம் கத்தாவே எங்களை ஸ்தானாபதிகளாக இந்த உலகத்திலே வைத்திருக்கின்றீர் உங்களுடைய வார்த்தைகளுக்கு முழுமையாய் கீழ்ப்படுகின்ற ஸ்தானாதிபதிகளாய் எங்களை மாற்றுவோம் ஆண்டவரே மற்றவர்களோடு இணக்கமான சூழ்நிலைகளை உருவாக்கி ஒப்புரவாக்குதலின் பணியை நிறைவேற்ற அருள் தாரும் உடைய அரசின் எல்லை விரிவாக்குகின்ற உத்தமமான ஸ்தானாதிபதிகளாக எங்கள் வாழ்வு தொடர எங்கள் பணி தொடர கர்த்தர் எங்களோடு கூட இருந்து ஒவ்வொருவரையும் வழிநடத்தி அருளும் மீட்பரேசுவின் இனிய நாமத்தை கேட்கிறோம் பிதாவே கிறிஸ்தனுடைய கிருபையும் தந்தையாகிய கடவுளுடைய அன்போம் தூயாவியானவருடைய ஐக்கியமும் வழிநடத்துதலும் பாதுகாவலும் பராமரிப்போம் நம் அனைவரோடும் நிறைவாய் தங்கியிருப்பதாக